ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நியூ லைஃப் டைம் யானிங் பார்த்திங்கன்னா ஆப் வந்துட்டு ஸோ ஐடியாலஜி மணி. இந்த ஐடியாலஜி மணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நியூ ஆப்பு. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான சைனப் பேஜில் ரெஃபரல் கோடு கேட்கும். ஸோ ரெஃபரல் கோடும் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 லெவல்ஸ் வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும், ரெஃபரல் ஏர்னிங்ஸு. ஸோ அது இல்லாமல் மினிமம் ரீடிம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ருபீஸ்லேருந்தே ஈஸியாக பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் செல்ஃப் ஏர்னிங்ஸே பண்ணி நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம் டெய்லி. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷாப்கான பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மை ஏர்னிங்ஸு, நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் ரீசார்ஜு, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எனி டவுட்ஸ்னாலும் இதில் சேட் பண்ணி டவுட்ஸை கிளாரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட்ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹவு டு யூஸ்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவு டு யூஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டாஸ்க் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 70 வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வியூ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. கிளிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வியூவிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ 70 வியூவிங்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக கிளிக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வரும், ஜஸ்ட் பேக் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பால்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஏர்னிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆட் வரும். ஆட் வந்தது நம்ம பேக் கொடுத்தோன்னா ஸோ இந்த மாதிரி பால்ஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு ஸோ ஆட் வந்து சக்ஸஸ், இம்ப்ரெஷன்ஸ் சக்ஸஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம 70 இம்ப்ரெஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இம்ப்ரெஷன்ஸ்க்கான ஏர்னிங்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன்ஸ்க்கான ஏர்னிங்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 3 பைசா வந்து ஆட் ஆகுது. ஸோ டோட்டலாக வந்துட்டு 9 பைசா வந்துட்டு ஆட் ஆகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக தான் அமௌண்ட்டு தோணும், ஆனாலும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அமௌண்ட்டை செல்ஃப் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ பேடிஎம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேடிஎம் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு கேஎஸ்சிக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பேவட்டை எடுக்க முடியும். ஸோ கேஎஸ்சி அப்டேட் பண்ண பேடிஎம் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்து அக்கௌண்ட்டு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேடிஎம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பேவட் எடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பேவட் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பேவட் எடுத்துருக்கோன்றது ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு சென்ட் ஆயிருக்கா இல்லை பெண்டிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேட்டு வந்துட்டு நீங்கள் ஸோ உங்களுக்கு எனி டவுட்ஸ்னாலும் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். மற்றவங்க சேட் பண்ணுறது மூலிமா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெட்ஒர்க்கு. ஸோ இப்போதைக்கு நெட்ஒர்க்கில் எதுவும் அப்டேட் ஆகலை. ஸோ நம்மளுக்கான லெவல்ஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லெவல்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம இந்த ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்னிங்ஸ் ஆப்ஸு நிறையவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் இது பார்த்திங்கன்னா ஆப்ஸ் என்றைக்கு அதாவது வீடியோ அப்லோட் பண்ண டேட்லேருந்தே நீங்கள் மினிமம் ஒரு 3 to 5 டேஸ் அதாவது ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நியூவாக லான்ச் ஆகிற ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் வந்து 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அவங்க லாங் டைமாக வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா அப்டேஷன் மாற்றி கூட அவங்க உங்களுக்கு ஒர்க் கொடுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்பில் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்றது சொல்ல முடியும். ஸோ ரெகுலராக வந்து பே அவுட் எடுக்கிற ஆப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பும் வந்துட்டு ஸோ சீக்கிரம் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.